நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வயலில் கடலை போட்டிருக்கோம். அந்த கடலை போடும்போது ஏற்பட்ட சவால்கள், அந்த சவால்களுக்கான நாங்கள் செஞ்ச தீர்வுகள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இது வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி போட்டிருக்கோம். அதாவது தமிழுக்கு பார்த்திங்கன்னா சித்திரை 17 போட்டிருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 45 நாள் ஆச்சு. பரவல் நல்லா வளர்ந்துருக்கு. நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பெருசாக எதுவுமே கிடையாது. வேர்க்கரையான் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் வருது. அது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பசுமையாக இருக்குது. இது மாதிரி பூச்சி தாக்குதல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வரல. சிகப்பு வண்டு தாக்குதல், நுனிப்புழு தாக்குதல், இலைவெட்டு புழு தாக்குதல் அந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் அந்த வாட்டி வரல. ஆனால் வேர்க்கரையான் மட்டும் தான் அரிச்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வந்து என்ன பண்ணால், கீழே இருக்க வேரோட நுனிப்பகுதி வந்து கடிச்சு வச்சிரும். இதனால் அந்த செடி வந்து ஃபுல்லாகவே பட்டு போயிடும். பார்த்தாலே தெரியும் நல்லா வளர்ந்துட்டுருக்கும். நல்லா 45 நாள் நல்லா பெருசாக இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா செடி காயமிச்சிரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே பிடிங்கி பார்த்தா தான் தெரியும், அது வந்து வேர்க்கரையை வெட்டியிருக்குது. இதை தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதாவது கடலை விதைப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூட முனசுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து தெளிச்சோனாலே போதும், ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். இந்த டைம் வந்து எங்களுக்கு இது ரொம்ப எந்த பாதிப்பும் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் இந்த சூட மனசு போடலை. நாங்கள் வந்து இப்போ மேலே கொஞ்சம் இலை சுருட்டல் அந்த நோய் மூலம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பாஸ்போ பாக்டீரியா இருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த இதுதான் தெளிச்சிட்ருக்கோம். பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் எந்த ஒரு நோய் தாக்குதல் வராமல் நல்லா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இது இருக்குது. அது வந்து நாங்கள் இப்போ தான் போன பட்டத்தெலாம் பயன்படுத்தி பார்த்தோம். பரவாயில்ல, நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்தது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான். என்னென்ன நடுவயில் வந்து கொடி நட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இது வந்து எந்த ஒரு கட்சி கொடியும் கிடையாது. இது பேர் வந்து ஸ்டிக்கி டேப்னு சொல்லுவாங்க, எல்லோ ஸ்டிக்கி டேப். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசை மாதிரி இருக்கும். இந்த மஞ்சள் நிறம் வந்து பூச்சியில் கவர்ந்து இழுக்கும். அந்த பூச்சிங்க பார்த்திங்கன்னா அந்த டேப் மேலேந்து உட்காடுறதுனால அது வந்து ஒட்டிக்கும். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது, இது ஃபுல்லாக ஒரு கம் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பட்டாம்பூச்சோ தேனியோ வந்து இதில் வந்து மாட்டிக்காது. விவசாயத்திற்கு தீமை தர பூச்சிகள், அதாவது சிவப்பு வண்டு, அசுனி அந்த மாதிரி பூச்சிகள் தான் மாட்டிருக்கு. இதனால் வந்து போன முறையை பயன்படுத்தியிருந்தோம். அதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சுது எந்த ஒரு தேனியோ குளவியோ எதுவுமே இது வந்து மாட்டலை. இந்த சிவப்பு வண்டு அந்த மாதிரி பூச்சிகள் தான் மாட்டிருந்தது. விவசாயத்திற்கு தீமை தர பூச்சி மட்டும் இதில் மாட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரம் போல் நாங்கள் வந்து இதை வச்சுருந்தோம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தோம். காலையிலே பார்த்திங்கனாலே ஒரு சில பூச்சிகள் மாட்டியிருந்தது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து இதில் வந்து கவர்ந்து அந்த பூச்சி வந்து இதில் சிக்கிக்கிட்டு இதை மாட்டிட்டு திருப்பி அதை விட்டு வெளியே போக முடியாது, அதனால் அதிலே இறந்துடும். இதனால் பார்த்திங்கன்னா மகசூல் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இந்த வாட்டி இது கொஞ்சம் கிடைக்கல, அதனால் வந்து ஒரு 2 சீட் மட்டும் இருந்தது. அந்த 2 சீட்டையும் ஒரு 2 இடத்துல வந்து நாங்கள் மாட்டியிருக்கோம். இது வந்து போன வாட்டி மாட்டினதுனால கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கிடச்சிது, அதனால சரி இந்த வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு அடர்த்தியாக இருக்குது, எந்த ஒரு பூச்சி தக்கமே கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது நாங்கள் வந்து நடவு பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் மூலயமா அது வந்து விதைப்பு பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆட்களை விட்டு இது கொத்தி போடுவாங்க. அந்த கொத்தி தான் போட்டிருந்தாட்டி டிராக்டர் மூலயமா போடல. ஏன் டிராக்டரில் போடலன்னு பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சைடுலாம் கொஞ்சம் அந்த பருப்பு வந்து மேலேயே கிடக்குது, அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா சைடுலாம் அந்த கடலை பருப்பு விடாமல் போயிடுது. இதனால் வந்து அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பரவலாக இருக்கிறதுனால அந்த டிராக்டர் மூலயமா போடல, ஆட்கள் மேலே தான் போட்டிருந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா நெருங்கவே இருக்குது, நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அறுவடை காலத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய செடி சாகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கடலை செடியே இல்லாத மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் அடர்த்தியாக போட்டால் இன்னும் வரக்கூடிய காலத்தில் செடிகள் இல்லை பேர்பாடெல்லாம் அந்தளவுக்கு விளைச்சலை பாதிக்காது, அதனால் கொஞ்சம் நெருக்கவே போட்டோம். இது பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன், மரவள கிழங்குன்னு சொல்லுவோன்ட்டு. இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் அறுவடை மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு செடி பிடிங்கியிருந்தோம். பரவாயில்ல, நான் அந்த டைமில் வந்து உங்கள்கிட்ட 2.5 கிலோன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அது தப்பு. நான் வீட்டில் போய் எடை போட்டு பார்த்தோம், கிட்டத்தட்ட 4 கிலோ 100 கிராம் பக்கம் இருந்தது. பரவாயில்ல, ஒரு செடியில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்குன்னு 2 மாதம் இடைவெளி இருந்தது, அதனால் இன்னும் கிழங்கு கொஞ்சம் பெருசாகும். இந்த மரவாடி கிழங்கு பற்றிய முழுமையான வீடியோ வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காம பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும், பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இதை வந்து நாங்கள் வீட்டில் வந்து சமைச்சு பார்த்தோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, நல்லாயிருந்து சொல்லும்போது சூப்பராக இருந்தது, கிட்டத்தட்ட நல்லா வெந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரொம்ப காற்றுந்து கிடச்ச கிழங்கு வகைன்ட்டு. அதனால் எந்த ஒரு செடியுமே வீணாக்கக்கூடாதுன்ட்டு அறுவடை பண்ண செடியை பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நடவு பண்ணலான்ட்டு அதை வந்து வெட்டி வச்சுருந்தோம். இந்த மாதிரி தான் வெட்டணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு செடி தான் நடவு பண்ணியிருந்தோம், அது வந்து 4 கிளைகள் வந்துருந்தது. அந்த 4 கிளைகள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 செடி வைக்கிற மாதிரி ஒரு குச்சி கிடச்சிருக்கு. ஒரு செடி இருந்தாலே போதும், அந்த ஒரு செடியிலேருந்தே நம்ம நல்ல ஒரு
விதை குச்சிகளை பெறலாம். மிச்சம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நுனிப்பகுதி, இது வந்து இன்னும் கொஞ்சம் முத்தணும், அதனால் இது வந்து தேவைப்படாது. இப்போ நடவு பண்ணாலும் இது வராது. கீழே அடிப்பகுதி அதாவது இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது மட்டும் இருந்தாலே போதும், ஏன்னா இதான் வச்சா நல்லா வளரும். இது பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும், கனவு மாதிரி இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளிர் மாதிரி இருக்கும். அந்த துளிர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் இருக்க மாதிரி வைக்கணும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் மாற்றி வச்சிட்டோம், ஸ்டார்டிங்கில் கிடச்ச புதுசில் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிட்டோம். இந்த மாற்றி வச்ச செடிலாம் கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி நின்றுடும். அதனால் அதை மாற்றி வச்சிடக்கூடாது, கரெக்டாக இந்த நுனிப்பகுதி வந்து மேலே இருக்க மாதிரி வைக்கணும். பாத்திரத்தடி ஒரு சின்ன சின்ன ஒரு கனவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துளிர் மாதிரி தெரியும், அந்த துளிர் வந்து மேல் நோக்கி இருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் அளவில் வெட்டினாலே போதும். நடவு பண்ணுறதுக்கு அதான் கொஞ்சம் சரியான அளவாக இருக்கும். சரி, எப்படி நடவு பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்தளவுக்கு ஒரு குழி பறிச்சாலே போதும். இந்த குழி பறித்து அந்த குச்சி வெட்டணும் பார்த்தீங்களா, அந்த குச்சியை வந்து மேல் நோக்கி வைக்கணும், அதாவது அந்த கனவு வந்து மேல் நோக்கி இருக்கணும். இந்த துளிர் பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வர மாதிரி இருந்து வச்சாலே போதும். சுற்றி இருக்க மண்ணை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூடிடணும். கரெக்டாக மூடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் வச்சோம்னா அதில் ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மேலே இருந்தாலே போதும், அதுலேருந்து நல்லா வளர்ந்துடும். இப்படியே நாங்கள் ஒரு டைம் வச்சுட்டு இருந்தோம், போன டைம் வச்சோம், பரவாயில்ல, நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அந்த மாற்றி வச்ச செடி மட்டும் தான் கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது, மிச்ச செடி எல்லாமே நல்லா வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி வச்சாலே போதும். ஆனால் கரெக்டாக அந்த சுற்றி இருக்க மண்ணை வந்து மூடிடணும். அதே மாதிரி இதுக்கு வந்து வச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். இது வந்துருச்சா வரலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய துளிர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துலேயே நல்லா வளர்ந்துடும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது கீழே வேர் விட்டுருச்சுன்ட்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் வரக்கூடிய தகவலை இன்னும் நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.